ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு கனி வ்ளாக்ஸ். நான் இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து நான் வந்து பொள்ளாச்சிக்கிட்ட போகிறோம். ஸோ என்ன இடம் இனி டிசைட் பண்ணல, இனிமேல் தான் நாங்கள் டிசைட் பண்ண போகிறோம். ஸோ அங்கே போய் வந்து நான் வந்து வீடியோஸ்லாம் எடுப்பேன். இது வந்து நல்லா சூப்பரான ஒரு வீடியோவாக இருக்கும், ஸ்பெஷல் வீடியோ 500 சப்ஸ்கிரைபருக்கு. ஸோ வாங்க போய் பார்க்கலாம். ஓகே காய், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோயம்புத்தூர் இருக்கிற இந்த உக்கடத்தில் இருக்கிற ஐ லவ் கோவைன்னு ஒன்று இருக்கும். ஸோ அங்கே தான் நம்ம நின்றுருக்கோம். நான் ஆக்சுவலி வெளில தான் நின்று எடுத்துட்டுருந்தேன், அவங்க ஃபஸ்ட்டு விட்டில், அப்புறம் நான் வந்து வீடியோ எடுத்தேன்னு அவங்க விட்டுட்டாங்க. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வரேன், ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வெளில வந்து. ஸோ பாருங்கள், ஐ லவ் கோவைன்னு சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. நான் நினச்சி எல்லாம் ரெட்டில் வச்சிருப்பாங்க அப்படின்னு, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெட்டர்ஸும் ஒவ்வொரு கலரில் வச்சுருக்காங்க. லான் ஆட்டாக போட்டிருக்காங்க இங்கே உட்காருக்கு. அப்புறம் சுற்றியும் பார்த்தீங்கன்னா பின்னாடிலாம் வந்து இங்கே உட்காருக்கு இந்த மாதிரி ஷேட்ஸ்லாம் வச்சு நிறையா வச்சுருக்காங்க. அதே மாதிரி அந்த இடத்துலையும் ஏதோ வாக்கிங் பாத்தாட்ட செய்கிறாங்க, மேலே தண்ணியில் நடக்கிற மாதிரி. ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா இந்த ஃபவுண்டென் டான்ஸ் ஆட்டை, ஸோ அதுக்கெலாம் நிறைய வந்து மெஷின்ஸ்லாம் உள்ளே வச்சுருக்காங்களாம்மா. ஸோ அதுக்காக தான் வந்து அங்கேயும் இந்த மாதிரி ஸ்டேஜ்லாம் போட்டிருக்காங்க. இங்கே எப்படின்னா வந்து நிறையா அந்த ஃபவுண்டென் டான்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களாமா. ஸோ அதுவும் இப்போ தான் என்கிட்ட சொன்னாங்க. ஸோ சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி இங்கே ஒர்க்லாம் நடந்துட்டு இருக்கு. அங்கே வந்து பிளாக் பிளாக்காக தெரியும் உங்களுக்கு, அதெல்லாம் வந்து அந்த மெஷின்ஸ் ஆமா வந்து வாட்டர் வந்து மேலே ஸ்ப்ளாஷ் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பொள்ளாச்சி போகிற வழியில் ஒரு ஷிப் காலேஜ் இருக்கும், அதைத்தான் நம்ம இப்போ கிராஸ் பண்ண போகிறோம், காமிக்கிறேன். நான் எடுக்கிறதுக்குள்ளே வந்து கிராஸ் ஆகிடுச்சு, ஏன்னா நான் பேசிட்டு வந்து அதை விட்டுட்டேன். இருந்தாலும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆலியா டேமை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுதான் வந்து லாங்கஸ்ட் டேம் இன் தமிழ்நாடு. ஸோ அது வந்து என்னால் ஃபுல்லாக காமிக்க முடியாது, ஏன்னா வந்து கிராஸாக ஒரு மாதிரி டயக்னலாக தான் நம்மளுக்கு தெரியும் வீடியோவில். ஸோ அதை நான் காமிக்கிறேன், அந்த கிளிப்பை பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அதுக்குள்ளே போக முடியாது, எல்லாம் க்ளோஸ் கொரோனா சுச்சுவேஷன் கட்டி. ஸோ நான் சைட்லேருந்து காமிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆலியா டேம் வந்து தாண்டி வந்தாச்சு. இந்த கிளிப்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம நின்றுட்டுருக்க இடம் பார்த்தீங்கன்னா அருட்பெரும் ஜோதி நகர் அந்த இடத்துல தான் நின்றுருக்கோம். ஸோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு மடமாட்டம் அதை பின்னாடி இருக்குது. ஸோ நம்ம அங்கே தான் வந்திருக்கோம். அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது நான் இப்போ நடந்து போயிட்டுருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சைட் சீயிங் ஆட்டை. ஓகே கைஸ், நான் சொன்ன சைட் சீயிங் இது தான். என்னென்னா இங்கே வந்து அந்த டேமோட தண்ணி வருது இல்லையா, அதெல்லாம் வந்து தான் அங்கே தான் வருது. ஸோ இது கீழேயும் போகலாம். ஸோ நான் கீழே போய் காமிக்கிறேன். ஸோ என் பின்னாடி தான் இருக்குது நான். ஸோ தெரியுதா, அது ஃபுல்லாக வந்து அந்த டேமில் வர தண்ணி தான் வந்து அது அப்படியே வருது. ஸோ நம்ம அது வரைக்கும் போகலாம், கீழே போய் அந்த சைடில் போகலாம், நான் அதை காமிக்கிறேன். ஓகே கைஸ், நான் சொன்ன அந்த டேமோட அந்த தண்ணியோட கன்னிவேஷன் இது தான். ஸோ ஃபுல்லாக தெரியும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி இங்கே பார்த்திங்கன்னா அவங்க எப்படி அங்கே போனாங்கன்னு தெரியல, ஒருவேளை அது அந்த அங்கே போய் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கெல்லாம் நின்றுருக்காங்க நிறையா பேர். ஸோ இதோட எண்டு வந்து இதோட முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் ஃபுல்லாக தண்ணி தான். இதை அங்கே பாருங்கள், அங்கெல்லாம் விளையாண்டுருக்காங்க. ஆக்சுவலி இங்கே வந்து சும்மா ரொம்பலாம் ஃபாஸ்ட்டாக வராது, சும்மா ஃப்ளோ ஆகிட்டு தான் இருக்குது, அங்கெல்லாம் விளையாண்டு தான் இருக்காங்க. இந்த அருட்பெரும் ஜோதி நகர், அதாவது அந்த இடம், இந்த இப்போ நம்ம நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா அது ஒரு மடம் மாதிரியாமா. அங்கே வந்து ஒரு ரிஷி இருக்காராமா அங்கே. இது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இதோட எண்டு, இதோட எண்டு முடிஞ்சுது. இதுக்கப்புறமா வேணால் நம்ம வந்து அந்த சைடு, அதாவது ரோடுக்கு அந்த சைடு வந்து கன்டினியூஷன் இருக்குது. அதுதான் ரோடு, இருங்க.
அது வந்து ரோடு. ஸோ அந்த ரோடு வழியாக திரும்பி நம்ம போனோம்னா அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம அந்த மரத்துக்கிட்ட. ஃபுல்லாக சுற்றியும் பார்த்திங்கன்னா மவுண்டன்ஸ் தான் இருக்குது. ஓகே கைஸ், நம்ம இந்த இடத்துல பார்க்குறதுக்கு ரொம்ப அதிகமெலாம் கிடையாது. அந்த தண்ணியை போய் சும்மா பார்த்துட்டு வந்துட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரெண்டு மூணு குரங்கெலாம் சுற்றிகிட்ருக்கு மேலே. அது வந்து நம்ம ஃபோனையும் கிம்பலையும் தூக்கிட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஸோ அதனால் வந்து நம்ம இப்போது கிளம்பி போய் வேறு ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு பிளேஸை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ வாங்க போகலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம சாப்பிட்றக்கு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அதாவது அருட்பெரும் ஜோதி நகர், நமக்கு அந்த தண்ணியெலாம் காமிச்சோம் இல்லையா. ஸோ அந்த இடத்துலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி இங்கே ஒரு நெழல் மரத்து அடி கீழே வந்து கார் நிறுத்தி இங்கே சாப்பிட போகிறோம். சாப்பாடெலாம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ நம்ம சாப்பிட போகிறோம். இங்கே வந்து எதுவும் மங்கீஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஆனால் இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் நான் பார்க்கல, நாய் தான் சுற்றிட்டுருக்கு. ஸோ வாங்க நம்ம சாப்பிட போகலாம். ஓகே கைஸ், நம்ம இப்போ என்ன சாப்பிட போகிறோம்னா ரொம்ப ஸ்பெஷல்லாம் கிடையாது. புளி சாப்பாடை வந்து நாங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ அதைத்தான் நம்ம வந்து இப்போ ரசிச்சு சாப்பிட போகிறோம். நான் வந்து அந்த புளி சாப்பாடையும் காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. ஓகே காய்ஸ், நம்ம இப்போ வந்து சாப்பிட போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா புளியோதரை சாப்பாடு கூட வந்து மேங்கோ பிக்கிள் சாப்பிட போகிறோம். பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை தான் செஞ்சாங்க. ஸோ அவங்க தான் அதெல்லாம் வந்து பிளான் பண்ணி இந்த ட்ரிப்புக்கு வந்து அரேஞ்ச் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு முதல்ல தேங்க்ஸ். எங்கள் மாமாவும் எங்கள் அத்தையும் தான் வந்து இந்த ட்ரிப்பை கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி வந்து இந்த உக்கடம் போனோம் இல்லையா, அதுவும் வந்து திடீர்னு வந்து நாங்கள் போனது. முதலையெல்லாம் எதுவுமே பிளான் பண்ண கிடையாது, சும்மா போகிற வழியில் எதெல்லாம் பார்க்க முடியுமோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம வந்து சாப்பிட்டு அப்புறமா உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஓகே காய்ஸ், நான் பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சாப்பிட்ருக்கப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் வந்தாங்க பைக்கில். வந்துட்டு எங்கள் ஆக்சுவலி நாங்கள் சாப்பிட்ற வரப்பவே வந்து ஒரு ஹோம்லெஸ் டாக்ஸ் நிறையா இருந்தது இங்கே, ஒரு 5-6 இருந்தது. ஸோ அவங்க வந்து நின்று வந்து பிஸ்கெட் பேக்கெட்ஸ்லாம் நிறைய வாங்கிட்டு வந்திருந்தாங்க, ஒரு டப்பா ஃபுல்லாக ஒரு பேக்கெட் ஃபுல்லாக. ஸோ அதெல்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் ஹோம்லெஸ் டாக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து அவங்க வந்து போட்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. அதாவது நின்று ஒரு டாக்காக ஃபீட் பண்ணிட்டு தான் போயிட்டு இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து நாங்களும் வந்து எங்ககிட்ட இருந்தது ஃபீட் பண்ணோம் அதுக்கு முன்னாடி, அவங்க வரக்கு முன்னாடி. அதே மாதிரி நீங்களும் யாராவது வந்து ஹோம்லெஸ் டாக்ஸ் வந்து ரோட் சைடில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அதை ஏதாவது ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டாவது வாங்கி அதுக்கு ஃபீட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா இந்த சுச்சுவேஷனில் அதுக்கு எந்த ஃபுட்டும் கிடைக்கிறது இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் வந்து பிஸ்கெட் பேக்கெட்ஸை வாங்கி நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஃபீட் பண்ணுங்கள். எங்கே பார்த்தாலும் நீங்கள் ஃபீட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இந்த ஹோம்லெஸ் டாக்ஸில் யாரும் அடாப்டே பண்ணுறது இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா என் பின்னாடி கூட ஒரு டாக் நின்றுருக்கு இங்கே. ஸோ அங்கே காருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 டாக்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ரிக்வெஸ்ட்டாக நான் உங்கள்கிட்ட எல்லாம் சொல்கிறேன். ஸோ எல்லோரும் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது வந்து நாங்கள் எங்கே போக போகிறோன்னு எங்களுக்கே தெரில, போக போக நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்ட கொஞ்சம் ரைஸ்லாம் மிச்சம் ஆகிடுச்சு. ஸோ அதை நாங்கள் வந்து டாக்ஸுக்கு வச்சிட்றோம். நாங்கள் எப்படி வந்து நின்றுருக்குங்க, வா இங்கே வா 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 போ போ சாப்பாடு அங்கே அங்கே பாரு. ஓ நம்மளை பார்த்து தான் பயந்து நின்றுருந்து. இப்போதான் சாப்பிடு. மற்றதெல்லாம் திரும்பி எங்களை வேறு பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த 3 நாயும் எங்கிட்ட பிஸ்கெட் இல்லை. நாங்கள் அப்படியே பார்த்திங்கன்னா சிப்ஸை தான் போட்டிருந்தோம். ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் ரைஸ் கொஞ்சம் நிறையா மிச்சமாயிடுச்சுன்னு சொல்லி நாங்கள் அதுக்கு வச்சுட்டோம். அது பார்த்திங்கன்னா அதுதான் டான் போல டாக்ஸுக்கெலாம், இந்த டாக்ஸுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்ருக்கு. ஸோ ஓகே நம்ம வந்து கிளம்பலாம். பாய் டாட்டா. இங்கே பாருங்க 3 நாய் நம்மளே பார்த்துட்ருக்கு, அது ஒன்று தான் சாப்பிட்ருக்கு. ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆனமலை தாண்டி வேட்டங்காரப்புதூர் தாண்டி வந்து ஒரு வேட்டங்காரப்புதூர் ஜங்ஷன்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கோம். ஸோ இங்கே என்ன வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடு ஃபுல்லாகவே வெறும் மரமாக தான் இருக்கும். நாங்கள் இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறமா இவ்வளோ தூரத்துக்கு மரம் இருக்கிறது இந்த ஏரியா தான். ஸோ பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி வண்டி நிறையா வந்துட்டுருக்கு. ஓரமாக. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து இங்கே நின்று வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து நாங்கள் நின்றுருக்கோம். ஹாய் சொல்லி ஆதித்யா. ஸோ இங்கேயும் வந்து ஒரு 1 கிலோமீட்டருக்கு இப்படி தான் இருக்குமாமா. ஸோ இந்த மரம் ஸ்டார்ட் ஆனது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அங்கே வந்து லாஸ்ட், அது வந்து ஒரு 500 மீட்டர்ஸ்க்கு போகும். இந்த சைடில் வந்து ஒரு 1 கிலோமீட்டருக்கு இதே மாதிரி தான் ஃபுல்லாக மரமாகவே இருக்குமாமா. ஸோ பார்த்தீங்கன்னா சன்லைட்டே கீழே படல, அந்த மாதிரி தான் இருக்குது. பார்த்திங்கன்னா ரோட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஷேடோஸ் தான் இருக்கும், மரத்தோட ஷேடோஸ். ஸோ அடுத்தது வந்து எங்கே போவோன்னு தெரில. ஸோ பார்த்திங்கன்னா இப்படி தான் பார்க்குற இடத்துல சும்மா நின்று
ஏதோ நல்லா இருந்தா பார்த்துட்டு இப்படியே தான் போய்கிட்டு இருக்கோம் அப்பல காலையில இருந்து. சோ நெக்ஸ்ட் வந்து எங்களுக்கே தெரியல. சோ வாங்க போய் பார்க்கலாம். பை சொல்ற ஆதித்யா. பை பை. அப்புறமா பார்க்கறேன். அப்புறமா பார்க்கறியா? அப்ப அடுத்த வீடியோல நீயும் இருக்கணுமே. இல்ல. அப்புறமா இந்த வீடியோல பார்க்கறேன். ஓகே. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அந்த இடத்துல இருந்து கிளம்பி டாப் ஸ்லிப்போட அடிவாரத்துக்கு போக போறோம். சும்மா போயிட்டு திரும்பி வந்துடும், ஏன்னா அதுக்கு மேலே போக முடியாதாமா. ஸோ வாங்க போகலாம். ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டாப் ஸ்லிப் ரோட்ல வந்து என்ட்ரி ஆயாச்சு. சின்ன ரோடு தான். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு இந்த செக் போஸ்ட் எங்கே இருக்குன்னு தெரில, ஆனால் அது வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துடலான் இருக்கும். ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வெல்கம் யூ அப்படின்னு போட்டிருக்காங்க. சி வெல்கம்ஸ் யூ அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ரோட். எங்கே வந்து செக் போஸ்ட் இருக்குன்னு தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து டாப் ஸ்லிப் மலை தெரியுது, நல்லாவே தெரியுது. இது இல்லைனா இதுக்கு பின்னாடி இருக்கிற மலைன்னு நினைக்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா டாப் ஸ்லிப் பரம்பிக்குளம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ பரம்பிக்குளம் போகிற ரோடு வந்து இதுதான். ஸோ நாங்கள் வந்து இங்கேயே திருப்புறோம், ஏன்னா இதுக்கப்புறம் எங்கே போய் முடியும் அப்புறம் திரும்பி வர முடியுமான்னு தெரியல, எங்கே பிடிச்சி வச்சுட்டாங்கன்னா. ஸோ அதனால் நாங்கள் இங்கேயே திரும்பி ரிட்டன் போகிறோம். ரிட்டன் வந்து அடுத்தது எங்கே தெரியல, அதையே நான் வந்து அடுத்த இதில் சொல்கிறேன். ஸோ வாங்க போகலாம். பொள்ளாச்சியில் இருக்கோம். பொள்ளாச்சி சந்தை ஏதோ இதுதான். இதுதான் வந்து தமிழ்நாட்டிலேயே இருக்கிறதுலேயே பெரிய சந்தைன்னு சொல்லுவாங்களாமா. இங்கே என்னோட இந்த லெஃப்ட் சைடில் தான் இருக்குது. அது உள்ளே போகணும் கொஞ்சம். அது உள்ளே போனீங்கன்னா ஃபுல்லான ஏரியா ஃபுல் சந்தையும் பார்க்கலாம். சரி பார்த்தீங்கன்னா இங்கே கடையெல்லாம் நிறையா இருக்கும். இதெல்லாமே வந்து சந்தையோட கண்டினியூஷன் அந்த பக்கம் ஃபுல்லாக. ஸோ ஒவ்வொரு கட்டுக்குள்ளே போனீங்கனாலும் சந்தையோட ஜாயினிங்கில் தான் போய் முடியும்னு நினைக்கிறேன், ஏன்னா இங்கேருந்து பார்த்தாலே உள்ள கடை தெரியுது. ஸோ ஃபுல்லாக இந்த லைன் ஃபுல்லாகவுமே தமிழ்நாட்டையோ தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லைன்னா சவுத் இந்தியாவிலே இதுதான் வந்து பெரிய சந்தைன்னு நினைக்கிறேன். கரெக்டான இடத்துல தமிழ்நாடா இல்லை சவுத் இந்தியாவானு. ஸோ இதை தாண்டி தான் நம்ம போகிறோம். இப்போ அடுத்தது வந்து என்னன்னு தெரில, பார்க்கலாம். ஸோ இப்போ நாங்கள் இந்த வழியில் போகிறோம் இல்லையா. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேயும், அதாவது இப்போ போகிற லெஃப்ட் சைட்லேயுமே வந்து சந்தையோட கண்டினியூஷன் தான் இருக்கும். அப்படியே ஒரு ஒரு சர்க்கிள் ஆட்டம், ஒரு கிரவுண்ட் ஆட்டம் இருக்கும். அதுக்கு நடுவில் ஃபுல்லாகவே வந்து சந்தை தான். இப்போ நம்ம வந்து நேரு ஸ்டேடியம் இருக்குல்ல, அந்த மாதிரி இருந்தாது. எங்கே போய் சுற்றி போனாலும் நம்ம லெஃப்ட் சைடு, அதாவது நம்ம சைடில் வந்து சந்தை இருக்கும். ஸோ எல்லாமே இந்த கடை தான், எல்லாம் க்ளோஸ்டாக இருக்குது நிறையா கடை, ஏன்னா கொரோனாங்காட்டி. இதோ இந்த கட்டுக்குள்ளே போனீங்கனாலும் இங்கே பாருங்கள், இதுவும் சந்தை தான். எல்லா கட்டுக்குள்ளே போனீங்கனாலும் அந்த நடு சென்டர் பாயிண்ட்டுக்கு தான் போய் சேருவீங்க. ஸோ இங்கே இருக்கட்டும், அங்கே போனாலும் அதே மாதிரி தான், நிறைய கடை இருக்கு. ஸோ அவ்வளோதான், சந்தையோட இது முடிஞ்சிருச்சு அந்த போன கட்டிலேயே. ஸோ அடுத்ததை வந்து நான் காமிக்கிறேன், என்னன்னு தெரில எனக்கு. போகிற வழியில் ஏதாவது இருந்தால் காமிக்கிறேன். ஸோ வாங்க போகலாம். ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோயம்புத்தூர் ரோட்டில் இருக்கோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நான் காமிச்சிருப்போம் ஒரு அந்த ஷிப் காலேஜ்னு, அதை என்னால் கரெக்டாக காமிக்க முடியல. இப்போ நான் வந்து அதை ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள், பக்கத்தில் வந்துருச்சு. பொள்ளாச்சி போகிற ரோட்லேயே தான் இருக்குது, இப்போ கரெக்டாக தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், அவ்வளோதான். ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஷிப் காலேஜை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நாங்கள் வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். வேறு ஏதாவது நடுவில் மறுபடியும் ஏதாவது புதுசாக பார்த்தேன் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ வாங்க. ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம உக்கடம் கிட்டே வந்துட்டோம், அதாவது அந்த ஏரிக்கிட்ட வந்துட்டோம். அந்த சைடு பிரிட்ஜில் வந்து ஏற போகிறோம். ஸோ இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் அந்த காமிக்கிறேன், ஐ லவ் கோவை, அப்புறம் அந்த ஏரி வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள். ஸோ அது அங்கே தெரியுது, இங்கேருந்து தெரியுது. அது வந்து தெரியாது, லைட்டாக தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்குலாம். ஸோ
இங்காட்டி என்னால் காமிக்க முடியல. ஸோ இதுதான் வந்து அந்த ஃபுல் ஏரி அங்கே இருக்கு தெரியலையே அவனுக்கு. அங்கே ஹை அந்த ஒயிட் ஒயிட்ல அப்படின்னா வந்து நான் அங்கே போய் நின்று காலையில் காமிச்ச இடம் தெரியாது சுத்தமாக. ஸோ அவ்வளோதான், உக்கடம் ஏரியை வந்து தாண்டியாச்சு நம்ம. இப்போ அடுத்தது ஒன்றும் கிடையாது, நாங்கள் வீட்டுக்கு தான் போகிறோம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம உக்கடத்துலேருந்து துடிலூருக்கே வந்தாச்சு. நடுவில் ஏதாவது காமிக்கலான்னு பார்த்தா ஆனால் வந்து எதுவும் வந்து காமிக்கிற மாதிரி இல்லை. ஸோ அந்த வீடியோ இல்லை, காமிக்கிறதுக்கு எதுவும் இல்லை, ஸ்பெஷலாக எதுவும் கிடையாது, எல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் வந்து இப்போ என்னென்னா வீடியோ வந்து முடிய போகுதுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃபன்னியாக இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாக இருந்துருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 500 சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வந்தது எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ சப்போர்ட் கொடுத்து எனக்கு 4 மந்த்ஸ்க்குள்ளேயே 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். ஸோ அதே மாதிரி வந்து எனக்கு இன்னும் வந்து சப்போர்ட் தருவீங்கன்னு வந்து என்னை நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ஸோ இதே மாதிரி வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க, அப்போ தான் வந்து மோட்டிவேட்டிங்காக இருக்கும் வீடியோஸ் போடுறதுக்கு. மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து சப்ஸ்கிரைபும் பண்ண சொல்லிடுங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை க்ளிக் பண்ணிங்கன்னா தான் நோட்டிஃபிகேஷன் வந்து நான் வீடியோ போட்டேன்னு வரும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.